வணக்கம். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகுதான் மக்கள் மத்தியில தொற்று நோய்கள் குறித்த பயம் அப்படிங்கறத அதிகமாயிருக்கு. அப்படி சமீபத்துல எல்லாரையும் பயப்பட செஞ்சிருக்கிற கூடிய விஷயம், கேரளாவில் மூன்று குழந்தைகளின் உயிர்களை பலிவாங்கிய மூளையை உண்ணும் அமீபா தொற்று அப்படிங்கிற நோய். இந்த நோய் குறித்து எல்லார் மனசிலும் ஆயிரம் கேள்விகள் இருக்கும். அதற்கான பதில்களை இதுல பார்க்கலாம். பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோ என்செஃபலைட்டிஸ், அதாவது பாம் அப்படின்னு சுருக்கமா சொல்லக்கூடிய இந்த அரிய வகை தொற்று நோய் கேரளாவில் பரவிட்டு இருக்கு. இந்த தொற்று நேரடியாக ஒருவரின் மூளையை தாக்குது. ஒரு செல் உயிரியான இந்த அமீபா தொற்று ஏற்பட்டா சுமார் 90 விழுக்காடு பேர் பிழைக்கிறது இல்லை அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இந்த நோய் பூமியில புதிதாக தோன்றிய தொற்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது உலகம் முழுக்க ஏற்கனவே பல ஆண்டுகளாக பரவி இருக்கக்கூடிய நோய். அமெரிக்காவின் தென்பகுதிகளில் இந்த தொற்று தாக்குதல் அதிகம் பதிவாகி இருக்கு. கேரளாவிலும் கூட இந்த நோய் தொற்று முதன் முதல்ல பதிவான ஆண்டு 2016. சரி, இந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அசுத்தமான தேங்கிய சற்று வெப்பமான நீர்நிலைகள்ல குளிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அமீபா தொற்று ஒருத்தங்களுடைய மூக்கு இல்லைன்னா காது வழியா உடலுக்குள் நுழைந்து மூளையை தாக்கும். பின்னாடி மூளையினுடைய திசுக்களை அதை அழித்து அங்கு வீக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது அதிகபட்சம் 46 டிகிரி வெப்பநிலையும் அதற்கு குறைவான நீரும் இருக்கும் நீர்நிலைகளில் இந்த அமீபா தொற்று ஏற்படும் அப்படின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால வெயில் காலங்களில் இந்த தொற்று ஏற்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இந்த தொற்று பதிவாவதற்கான காரணமும் இதுதான். ஏன்னா கேரளா அப்படிங்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அது டிராபிக்கல் தட்பவெப்பநிலை இருக்கக்கூடிய இடம். அங்கே இருக்கும் அதிகப்படியான நீர்நிலைகள், இது இரண்டும் சேர்த்து இந்த அமீபா தொற்று வளர்வதற்கான ஒரு ஏதுவான சூழலை அங்கே ஏற்படுத்திட்டே இருக்கு. அப்படியானா நீர்நிலைகளில் குளிச்சாலே ஆபத்தா அப்படின்னு அடுத்த கேள்வி எழுது. இல்லை, நீர்நிலைகள் அதிக அசுத்தத்துடன் இருக்கும்போது நோய் பரவும் ஆபத்தும் அதிகமாகுது. இதை தடுப்பதற்கு பிரதான வழி என்னன்னா தேங்கிய நீர்நிலைகளை நம்ம சுத்தமாக தவிர்க்கிறது. சமயங்களில் குளோரின் கலந்து சுத்தப்படுத்தாத நீச்சல் குளங்களில் கூட இந்த தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால தொடர்ந்து நீர் சுத்திகரிப்பு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நம்ம சுத்தமாக பராமரிக்கிறது, இது எல்லாமே நோய் பாதிப்பை தடுக்கும். கூடுதலா ஒரு பாதுகாப்புக்காக நீச்சலின் போது மூக்கு மற்றும் காதுகளை அடைக்கிற மாதிரி பாதுகாக்கிறதுக்கு கிளிப்ஸ் பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்துறதும் உதவும். இது மட்டும் இல்லாம நீர்நிலைகள்ல டைவ் செய்யறத தவிர்க்கணும். அதாவது உயரத்திலிருந்து குதிக்கும் போது அதனால வேகமாக நீர் உள்ள போய் அதனால தொற்று ஏற்படும் பாதிப்பு அதிகமாகறதும் இருக்கு. இதையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கைகளால் நல்ல இறுக்கமாக மூக்கை மூடிட்டு நீங்கள் டைவ் பண்ணீங்கனாலும் நல்லது அப்படின்னு ஒரு மருத்துவ இதழில் ஆய்வு கட்டுரை ஒன்று சொல்லுது. சரி, குதிக்கும்போது வேகமாக மூக்குன்னு நுழையிற அந்த நீரினுடைய வேகத்தோட தொற்றும் மூக்கில் சேர அதிகமாக வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம அப்படி குதிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இப்படி ஒரு குழந்தை குளிச்சுட்டு வந்தாச்சு அப்படின்னா உடனடியாக சூடான நீரில் காது மூக்கை கழுவுறது உதவும். அதே மாதிரி காதுகளில் ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட நீர்நிலைகளில் குளிப்பதை நம்ம தவிர்க்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்க, குறிப்பாக குழந்தைகள், இந்த தொற்று ஏற்படும் அபாயம் அதிகம். சற்று மித வெப்பமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இறங்கினா தலையை நீருக்கு மேலேயே தூக்கி வச்சிருக்கிறதும் நல்லது. இதுவும் தொற்றை தடுக்கிறதுக்கு வழிவகுக்கும். தொற்று அப்படின்னா எல்லாருக்கும் பரவுமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்கு. அதுதான் பயத்திற்கான காரணமும் கூட. இது கொரோனா வைரஸ் மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றொருத்தருக்கு பரவுற தொற்று கிடையாது. இதுதான் மருத்துவர்கள் சொல்ற விஷயம். அதே மாதிரி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிக்கிறதுனாலையும் இந்த நோய் ஏற்படாது. இந்த அமீபா தொற்றுக்கு நேரடியாக எந்த குறிப்பிட்ட சிகிச்சையும் கிடையாது. நோய் பாதிப்பு ஏற்பட்டவங்களோட அறிகுறிகளை வச்சு தான் சிகிச்சை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சரி, நோய் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு அப்படி என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தினுடைய தரவுகளின்படி தலைவலி, காய்ச்சல், குமட்டல், வாந்தி இதெல்லாம் முதல் கட்ட ஆரம்ப அறிகுறிகளாக சொல்லப்படுது. இந்த நோய் வேகமாக அதிகரிக்கும் தன்மை கொண்ட நோயாக இருக்கு. இரண்டாவது கட்டமாக கழுத்து பகுதியில் இருக்கும், அதாவது ஸ்டிப்னஸ், அப்புறம் குழப்பம், தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது, அதை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறது, சமநிலையை இழக்கிறது, ஹாலுசினேஷன், அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மாய தோற்றங்களை கற்பனை பண்ணுறது, இதெல்லாம் அடுத்த கட்ட அறிகுறிகளாக சொல்லப்படுது. முதல் அறிகுறி ஏற்பட்டு 5 நாட்களுக்கு பிறகு கோமாவும் அதற்கு பிறகு மரணமும் ஏற்படும் வரை பாதிப்புகள் இருக்கு. நோய் பாதிப்பு ஏற்பட்ட பெரும்பாலான பேர் 1 to 18 நாட்களுக்குள்ள இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தரவு. இந்த நோய் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பெருமூளை தண்டுவடத்திலிருந்து மாதிரிகளை எடுத்து PCR டெஸ்ட் செய்வதன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது மிக அரிய வகை நோய் அப்படிங்கிறதால இதை கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லை. அந்த அறிகுறிகளுக்கு இது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முதல்ல அந்த மருத்துவருக்கு தோணணும். அதற்கு பிறகுதான்
இதற்கான டெஸ்ட் அப்படிங்கிறத எடுக்க முடியும். அமீபா தொற்றுல இருந்து பாதுகாப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு மருத்துவத்துறையும் வெளிப்பட்டிருக்காங்க. அதுல தேங்கி இருக்கக்கூடிய மாசுபட்ட தண்ணீரில் குளிப்பதை பொதுமக்களும் குறிப்பா குழந்தைகளும் தவிர்க்கணும். குளங்கள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை சுத்தமா இருப்பதை உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்யணும். நீச்சல் குளங்களை போதுமான அளவு குளோரின் செலுத்தி பராமரிக்கணும். இது போன்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நோய் நாடி நோய் முதல் நாடின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது எல்லாம் நோய் குறித்த தகவல்கள் தான். ஆனா நோய் முதல், அதாவது நோய் ஏற்படும் மூல காரணம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகின் தலைசிறந்த நோய் தொற்றியல் நிபுணர்கள் சொல்வது ஒன்னே ஒண்ணுதான், உலகின் வெப்பநிலை ஒவ்வொரு ஆண்டும் அபாயகரமான அளவுல அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதன் ஒரு துளி விளைவு தான் இந்த நோய் தொற்று. இதே போல அதிக வெப்பநிலையில வளருற பல நோய் பாதிப்பு அபாயம் இன்னும் நம்மை சூழ்ந்திருக்கு. வருமுன் காக்க தான் இந்த உலகம் தவறிட்டே இருக்கு. குறைந்தபட்சம் இனி அந்த பாதிப்புகள் இன்னும் பூதாகரமாகாம தடுப்பதையாவது நாம உறுதி செய்யணும். அதற்கு அதிகாரமும் அதிகாரம் வழங்குற மக்களும் மிக கவனத்தோட செயல்படணும். நன்றி.